கிறிஸ்து அரசர் பெருவிழா. இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து அகில உலகத்திற்கும் அரசராக இருக்கின்றார் என்னும் சிந்தனையை தரும் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். கத்தோலிக்க திரு அவையில் 1925 திருத்தந்தை 11 பத்திநாதர் அவர்களால் இத்திருவிழா அறிவிக்கப்பட்டது. இதன் வரலாறு பல ஆண்டுகள் முன்பே துவங்கி விட்டது எனலாம். திருத்தந்தை 11 பத்திநாதர் 1922 பிப்ரவரி மாதம் 19 தேதி திருத்தந்தையாக அறிவிக்கப்படுகின்றார். அதே ஆண்டு டிசம்பர் மாதம் திருத்தந்தை தன்னுடைய முதல் திருத்தூது மடலை திரு அவைக்கு தருகிறார். 4 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த முதல் உலக போரின் தாக்கம் இன்னும் இருப்பதாக இதில் குறிப்பிடுகின்றார். இத்தகைய சூழல் முழுவதும் மாற இவ்வுலகில் அமைதி ஏற்பட அனைவரும் அமைதியின் அரசராம் கிறிஸ்துவை நாட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அமைதியின் அரசராம் கிறிஸ்து மட்டுமே இந்த உலகிற்கு அமைதியை தர முடியும் என்று குறிப்பிடுகின்றார். 1914 முதல் 1918 வரை நிகழ்ந்த முதல் உலக போரின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தது. முதல் உலக போரின் தாக்கமாக இத்தாலி, ஜெர்மனி, ரஷ்யா மற்றும் பல நாடுகளில் பொது உடைமை கொள்கையும் மற்றும் மதச்சார்பின்மை கொள்கையும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதன் விளைவாக கிறிஸ்துவையும் திரு அவையையும் நம்பாத ஒரு சூழல் மக்களிடையே உருவாக்கியது. இத்தகைய கொள்கையின் அடிப்படையிலேயே நாட்டு தலைவர்கள் இருந்தார். மனித தலைவர்கள் மற்றும் அவர்களின் ஆட்சியை மட்டுமே நம்பி வாழும் சூழலில் மக்கள் மாறினார்கள். இத்தகைய கொள்கைகளோடு அறிவு சார்ந்த கொள்கைகளும் வளர்ச்சி பெற்றது. இதனால் கிறிஸ்துவின் மீதும் திரு அவையின் மீதும் நம்பிக்கையற்ற ஒரு சூழல் தொடர்ந்து நிலவியது. மேலும் பல கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் கூட கிறிஸ்துவின் அதிகாரத்தையும் திருச்சபையையும் சந்தேகித்தனர். கிறிஸ்துவையே சந்தேகித்த ஒரு சூழல் நிலவியது. தருணத்தில் தான் திருத்தந்தை 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1925 அவருடைய மற்றொரு திருத்தூது மடலான குவாஸ்ரிமஸ் இதில் கிறிஸ்து நம் அனைவருக்கும் அரசர் என கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாட அழைப்பு தருகிறார். இத்திருவிழா திரு அவையில் 3 விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என திருத்தந்தை 11 பத்திநாதர் அன்று நம்பினார். 1 கிறிஸ்துவில் நம்பிக்கை, 2 நிரந்தரமற்ற இந்த உலக ஆட்சி, 3 நிலையான இறையாட்சி. இவையே இன்றைய திருவிழாவும் இறைவார்த்தையும் நமக்கு தருகின்ற அழைப்பாக அமைகின்றது. 1 நம்பிக்கை. முதல் உலக போரின் தாக்கமாக கிறிஸ்து மற்றும் திரு அவையின் மீது இருந்த விசுவாசம் குறைந்த தருணத்தில் முழுமையான விசுவாசத்தில் நாம் வளர்வதற்காக திருத்தந்தை இத்திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுத்தார். இன்று இத்திருவிழாவை கொண்டாடும் நாமும் கிறிஸ்துவே நம் அரசர் என்பதை உணர்ந்து அவரில் நம்பிக்கை கொள்ள அழைப்பு பெறுகின்றோம். கிறிஸ்து என்னும் வார்த்தையானது கிறிஸ்தோஸ் என்னும் கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. இது அருட்பொழிவு செய்யப்பட்டவர் மற்றும் மெசியா என்று பொருள்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்களின் முதல் அரசரான சவுலை சாமுவேல் திருப்பொழிவு செய்கின்றார். 1 சாமுவேல் 10:1 அவரை தொடர்ந்து வந்த தாவீதும் திருப்பொழிவு செய்யப்பட்டதை பார்க்கின்றோம். ஆக தனது பெயரின் அர்த்தத்திலேயே அருட்பொழிவு செய்யப்பட்டவர் என்பது இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து என்றும் நம் அரசராக இருக்கின்றார் என்பதை காட்டுகின்றது. அதனால்தான் மாட்டு கொட்டகையில் மனிதனாக மற்றும் எளிமையான அரசராக பிறந்தார். சீடர்களின் பாதம் கழுவி நல்ல ஒரு பணியாளன் அரசனாக திகழ்ந்தார். அவர் பிறந்ததும் ஞானிகள் வந்து பொன், தூபம் மற்றும் வெள்ளை போலம் என்னும் அரச காணிக்கைகளை கொடுத்ததும் அவர் ஒரு அரசர் என்பதை நமக்கு காட்டுகின்றது. இத்தகைய அரசராம் கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை கொண்டு வாழ அழைப்பு பெறுகின்றோம். 2 நிரந்தரமற்ற உலக ஆட்சி. இவ்வுலகில் எண்ணற்ற பேரரசுகளும் பேரரசர்களும் அவர்களின் ஆட்சிகளும் இருந்த போதும் அனைத்தும் நிலையற்றதாக அழிந்து போய்விட்டது. இவ்வுலகில் அனைத்தும் அழிந்து போகக்கூடிய அரசும் அரசாட்சியுமாக இருக்கின்றது. அனைத்தும் குறிப்பிட்ட சில காலத்திற்கு மட்டுமே தான். அதனால்தான் இன்றைய நற்செய்தியில் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து பிலாத்துவின் முன்பு நிறுத்தப்பட்ட போது, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல, யோவான் 18:36 என்று குறிப்பிடுகின்றார். அன்று முதல் உலக போரின் தாக்கத்தால் அனைவரும் பொது உடைமை, மதச்சார்பின்மை மற்றும் அறிவு சார்ந்த கொள்கைகளால் கிறிஸ்துவை விட்டு விலக்கி இந்த உலகத்தின் மாயைகளுக்கு அடிமையான ஒரு சூழலில் இந்த மண்ணுலகின் ஆட்சி அனைத்தும் அழிந்து போகும். கிறிஸ்துவே என்றும் நிலையான அரசர். அவரின் ஆட்சியே நிலையானது என திருத்தந்தை எடுத்துரைத்தது போல என்று நாம் பார்க்கின்ற மற்றும் பயன்படுத்துகின்ற அனைத்து மின்னணு சாதனங்கள், பணம், பதவி மற்றும் பட்டம் என அனைத்து
அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த உலகமும் இதில் உள்ள யாவும் நிலையற்றவை மற்றும் அழிந்து போகக்கூடியவை என உணர்ந்து நாம் நமது வாழ்க்கையில் வாழ்வோம். மூன்று, நிலையான இறையாட்சி. கிறிஸ்த அரசர் நம் உள்ளத்திலும் உடலிலும் இதயங்களிலும் மனத்திலும் மற்றும் வாழ்விலும் ஆட்சி செய்வதால் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தங்கள் வாழ்வில் இறைவனது பாதுகாப்பையும் வலிமையையும் தைரியத்தையும் மற்றும் இறையாட்சியையும் உணர்தல் வேண்டும் என்னும் திருத்தந்தையின் அழைப்பை ஏற்று நிலையான ஆட்சியாம் கிறிஸ்துவின் ஆட்சியில் நிலைத்திருப்போம். அதனால் தான் கப்ரியல் தூதர் மங்கள வார்த்தை கூறி சென்ற பொழுது அன்னை மரியாவிடம் அவருடைய ஆட்சிக்கு முடிவே ஈராது என்று கூறினார். லூக்கா 1:33. இன்றைய நற்செய்தியில் எரிமகன் இயேசு கிறிஸ்து தனது வார்த்தைகளால் இதைத்தான் வெளிப்படுத்துகின்றார். எனவே என்றுமே அழியாத மற்றும் நிலையான கிறிஸ்த அரசு தருகின்ற இறையாட்சிக்குள் நாம் வாழ்கின்றோம். இதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். நமது திருமொழிக்கின் வழியாக திரு அவையில் இணைந்ததன் வழியாக இறையாட்சியின் அங்கத்தினர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்வோம். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 20 கொண்டாடப்பட்டு வந்த கிறிஸ்த அரசர் பெருவிழா 1970 முதல் கத்தோலிக்க திரு அவையில் பொது காலத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது. இது திருவருகை காலத்திற்கு முன்பாக என்றும் நிலையான கிறிஸ்த அரசரை நாம் ஏற்று அவர் வருகைக்காக நாம் நம்மையே தயாரிக்க வேண்டும் என்பதற்காக திரு அவை நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பாக வழைப்பை ஏற்று இந்த உலகத்தின் நிரந்தரமற்ற உலக ஆட்சியை விட்டு என்றும் நிலையான இறையாட்சிகளினுடைய கிறிஸ்து அரசரில் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.